ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம இந்த வினோத் காஸ்ட் அயர்ன் கடாயோட அன்பாக்சிங்கும் ரிவ்யூவும் தான் பார்க்க போகிறோம். இந்த கடாய் வந்து 24 சென்டிமீட்டர் கடாய். இதோட டோட்டல் கெப்பாசிட்டி வந்து 3.3 லிட்டர்ஸ். இதே மாதிரி இன்னும் ரெண்டு சைஸ் வச்சுருக்காங்க அவங்க. ஒன்று வந்து இதோட சின்னது, அது வந்து 22 சென்டிமீட்டர். இதோட பெருசு ஒன்று இருக்குது, அது 26 சென்டிமீட்டர். இப்போ நம்ம திறக்கிறது 24 சென்டிமீட்டர். இது வந்து ஒரு 4-6 பேர் சமைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இந்த பாக்ஸோட வர்றது ஒரு வாரண்டி கார்டு ஒன்று இருக்கும். அதோட கூட வினோத்தில் இருக்க எல்லா மற்ற ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸும் ஒரு பேம்ப்லெட்டில் இருக்கும். அடுத்த இதில் இந்த பர்டிகுலர் கடாயை நம்ம எப்படி பார்த்துக்கணும், எப்படி சீசன் பண்ணணுன்ற டீட்டெயில்ஸ் இருக்கும். ஒரு பார் கோடும் இருக்கும், இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா இந்த 24 சென்டிமீட்டர் கடாயோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதை எப்படி நம்ம ஃபஸ்ட்டு தடவை சீசன் பண்ணணும், எப்படி அதை ஸ்டோர் பண்ணணும், அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அநேகமாக பார்த்தீங்கன்னா இரும்பு கடாய்க்கு மூடிலாம் வராது. இந்த வினோத் கடாயில் மூணுத்துலேயுமே மூடியோட தான் வரும். இதுதான் இந்த கடாய். நல்லா ஹெவி பாட்டம்ட் வெயிட்டான கடாய், ஆழமாகவும் இருக்கும். இதோட டோட்டல் கெப்பாசிட்டி வந்து 3.3 லிட்டர்ஸ். இது ஃப்ளாட் பாட்டம்டாக இருக்கிறதுனால நீங்கள் இண்டக்ஷனில் கூட வச்சு நீங்கள் சமைச்சிக்கலாம். அதே நேரம் இது டிஷ்வாஷரில் போட்டு கூட நீங்கள் கழுவிக்கலாம். இந்த ஹேண்டில் எல்லாம் மோல்டடாக இருக்கும், இதோட சேர்ந்து ஒரே பீஸாக வர மாதிரி இருக்கும். சூடாக இருக்கும்போது நம்ம பிடிச்சி குக் பண்ணுறது கஷ்டம்ன்ட்டு ஒரு துணி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் ரெண்டு ஹேண்டில்லையும் போட்டுக்கிட்டிங்கன்னா சமைக்கும்போது ஈஸியாக இருக்கும். இந்த கடாய் பயங்கர ஹெவியாக இருக்கும், நல்ல கனமான கடாய். மூடி வந்து கிளாஸ் மூடி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சின்ன ஓட்டை ஒன்று இருக்கும், ஸ்டீம் வென்ட்டு. ஓரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் கொடுத்துருப்பாங்க. இது இருக்கிறதுனால நல்ல டைட்டாக ஃபிட் ஆகிடும். நீங்கள் மூடும்போது ஓட்டெல்லாம் இருக்காது, சூடு வந்து வெளியில் போகாது, நல்ல டைட்டு ஃபிட்டு மூடியுது. இது வந்து ஒரு ப்ரீ சீசன்டு கடாயின்றதுனால நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு சீசன் பண்ண தேவையில்லை. லேசாக வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் சொன்ன மாதிரி இது 24 சென்டிமீட்டர். நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே, ஒரு 6-8 மாதத்துக்கு முன்னாடி இதோட பெரிய சைஸ் ஒன்று வாங்கியிருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி வாங்கினது வந்து 26 சென்டிமீட்டர். அது வந்து இதோட பெருசு, 6-8 பேருக்கு சமைக்கக்கூடியது. நான் இதை சீசன் பண்ணி நல்லா நீட்டாக க்ளீனாக யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும், துருப்பிடிக்கலை, சீக்கிரமாக குக் ஆகும். இதில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக குக் ஆகும், ஹீட் வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதே மாதிரி ஹீட் ரிட்டென்ஷனும் நல்லாயிருக்கும், நிறைய நேரம் சூடு இருக்கும். இந்த மாதிரி நல்லா சீசன் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா பல வருஷம் நம்ம யூஸ் பண்ணலாம், பல ஜென்ரேஷனுக்கு நீங்கள் இதை கொடுக்கலாம். இந்த கடாயை நீங்கள் பார்க்கும்போதே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சாதா இரும்பு கடாய் மாதிரி இல்லை, ரொம்ப ஸ்லீக்காக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அழகான கடாயெல்லாம் இன்டர்நேஷ்னல் பிராண்டில் தான் நம்ம பார்த்துருப்போம். மாயர், பர்க்னர் இந்த மாதிரி பிராண்டில் தான் மூடியோட இந்த சைடில் இந்த துணி ஹேண்டில் இதோட வர்றது. நம்ம ஒரு இந்தியன் பிராண்டில் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் வினோதில் இந்த மாதிரி ஒரு நல்ல அழகான ஒரு காஸ்ட் அயர்ன் குக்வேர் பார்த்துருக்கேன். இது அவங்க ஏற்கனவே சீசன் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு நான்ஸ்டிக் மாதிரி தான் இருக்கும், ஒட்டாது. இது வந்து 26 சென்டிமீட்டர் கடாய், நல்ல பெருசு, நிறைய பேருக்கு நீங்கள் செய்யலாம். இந்த ரப்பர் கொடுத்துருக்கிறதுனால நல்ல கரெக்டாக ஃபிட் ஆகிடும். எனக்கு இந்த கடாய் ரொம்ப பிடிக்கும். நிறைய செய்யணும் அப்படின்னா இது ரொம்ப வசதியாக இருக்கும். 1.5 கிலோ சிக்கன் கூட நீங்கள் போட்டு இதில் வசதியாக செய்யலாம்.
எல்லா இரும்பு கடாய் மாதிரியுமே இதையும் நம்ம சீசன் பண்ணி வைக்கிறது, நம்ம எப்படி கழுவி ஒழுங்காக எடுத்து வைக்கிறோமோ அது ரொம்ப முக்கியம். அப்போ தான் துருப்பிடிக்காமல் இருக்கும். நம்ம சமைச்சிட்டு இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றணும். மாற்றிட்டு கழுவி திருப்பி ஹீட் பண்ணி நல்லா எண்ணெய் போட்டு சீசன் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய நாள் சூப்பராக இருக்கும். இரும்பு கடாயில் செய்கிறது ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷன். என்னோட இரும்பு கடாய் எல்லாத்தையும் நான் எப்படி சீசன் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் அப்படின்றத வேற ஒரு வீடியோவில் நான் போடுறேன். இந்த வினோத் குக்வேரோட ஒரு குட்டியான ரிவ்யூ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பை பை.